தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகி சுப்பிரமணியபுரம் என்கிற தரமான படத்தை கொடுத்த சசிகுமார் அதன் பின் படம் இயக்குவதை நிறுத்திவிட்டு முழு நேர நடிகராக மாறிவிட்டார். ஆரம்பத்தில் கிராமத்து கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்து வந்தார். தற்போது விதவிதமான கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். அப்படி அவர் நடித்த ஒரு படம்தான் அயோத்தி. சசிகுமார் நாயகனாக நடித்துள்ள இப்படத்தை மந்திரமூர்த்தி எனும் புதுமுக இயக்குனர் இயக்கியுள்ளார். இப்படத்தில் சசிகுமாருடன் பிரீத்தி அஸ்ரானி, யஸ்பால் சர்மா, குக்வித் கோமாளி புகழ், போஸ் வெங்கட் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் 3 இப்படம் வெளியாகியிருந்தது. பெரிய அளவில் விளம்பரம் இல்லாமல் ரிலீஸ் ஆன இப்படத்தின் கதை வேற லெவலில் இருந்ததால் படத்தை விமர்சகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். மக்களிடையே அமோக ஆதரவை பெற்ற இப்படம் தற்போது 3வது வாரத்தை வெற்றிகரமாக கடந்துள்ளது. அயோத்தி படத்தின் இந்த அதிரி புதிரியான வெற்றியால் உற்சாகமடைந்த சசிகுமார் படக்குழுவுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி உள்ளார். இந்த சக்சஸ் மீட்டில் சசிகுமார், இயக்குனர் மந்திரமூர்த்தி, தயாரிப்பாளர் ரவீந்திரன், நடிகர் புகழ் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இந்த சக்சஸ் மீட்டில் தயாரிப்பாளர் ரவீந்தருக்கும் இயக்குனர் மந்திரகுமாருக்கும் தங்க செயின் ஒன்றை பரிசாக வழங்கினார் சசிகுமார். அயோத்தி படம் வெளியாகி தற்போது 17 முடிந்திருக்கும் நிலையில் உலக அளவில் இப்படம் 28 வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் ஓரிரு நாளில் இப்படம் 30 தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்பளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.